பட்டியல் இனத்தை சேர்ந்த ஏழு பிரிவினரை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என ஒரே பெயரில் அழைப்பதற்கு மாநில அரசுக்கு வந்துள்ள பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பி வலியுறுத்துவோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு மாநில அரசுக்கு அறிக்கை அளித்திருப்பதாகவும் அதனை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் என மாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு சார்பில் பரிந்துரை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். எனினும் அந்த பிரிவினர் ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து கேட்டபோது அவர் முதலில் கட்சியை பதிவு செய்யட்டும், அதன் பின்னர் தனது கருத்தை தெரிவிப்பதாக முதலமைச்சர் பதிலளித்தார். முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் முடிவடைந்த பணிகளை தொடங்கி வைத்ததுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினாா்.